பறக்கணும், பறந்தே தீரணும். என்னாச்சு ஐயோ, R15 நம்மள தூக்கி அடிக்குதே. ஏய் ஹெலிகாப்டர் நில்லு, எங்க போற? எங்க என்னங்க நம்மள போய் தனியா பறந்து போற? ஏய் நில்லு, நான் பறக்கணும். ஏய் திருப்பி எடுத்துற. ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் GTFI, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D சொல்கிற இந்த ஒரு கேம் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். வீடியோ கிடச்சிருக்கேன், ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ இந்த கேமை ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ, இதுவும் GTFI மாதிரியே இருக்கும் ப்ரோ சொல்லிட்டு கமெண்ட் மேலே கமெண்ட் பண்ணி இருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த கேமை ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கன்னு பெல் ஐக்கன் இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம வாழ் திட்டிருங்க ப்ளீஸ் நண்பர்களே. ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிட்டு போறீங்க. இதுக்கு மேலே ஓரம் மொக்கப்படமா, லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. என்னடா இந்த பைக்கை கண்ட்ரோலே பண்ண முடியல, நம்ம ரேஞ்சுக்கு இந்த வண்டியிலலாம் போன வேலைக்கு ஆகுமாங்க. இப்போ பாருங்க என்ன மாதிரி ஒரு வண்டி இறக்குற சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து இறக்க வேண்டியதா, ஊருக்குள்ளே போயிட்டு ஒரு கலக்கு கலக்க வேண்டியதா. டேங்குக்கான கோடு பொறுத்த வரைக்கும் 40 40 அர்ரா ஃபோன் கால ஐயா, அதை வந்துருச்சு டேங்க்கு. ஆனால் இது ஜிக்கி ஜிக்கி மின்னா தான் எனக்கு பிடிக்கும். என்ன பண்ணலாம், RGB கலர் வந்து சில சக்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டலாம், அப்படி கீழே போய் RGB போட்டு விட்டுருவோம். வா, ஜொலி ஜொலிக்குதே, ஜொலி ஜொலிக்கும் பிரமாதம் கூட சொல்லலாம். இப்போ இதில் ஏறிட்டு எவன் மாற்றா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கதையை நம்ம முடிச்சுட்டு அடுத்த கட்ட வழிக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். வருது வருது விலங்கு விலங்கு வெங்கை வெளியே வருது. ஆனால் இந்த பாட்டை நம்ம பாடுறதுக்கு இன்னைக்கு ஒரு 4 பேராச்சும் போட்டுதல் இருக்கணும். ஆனால் ஒருத்த மேலே கூட பார்த்தீங்கன்னா இந்த குண்டு படமாட்டேன்னு, நமக்கு தான் கண்ணு தெரியலையா இல்லை ஏம் வைக்க முடியலையோ ஒன்றுமே தெரில. அவள் கார்காரன் வரா, ஏ கார்காரா நீயாச்சு நில்றா, உன்னையாச்சும் போட்டுத்தல்ட்டு போறா, டேய் ஒரு மட்டு மரியாதை இல்லை, ப்ளீஸ்ரா நில்றா நில்றா, எப்படியாவது இப்போ அடிச்சே தீர்ணும் இல்லை பார்த்தீங்கன்னா அசிங்கமாக போயிடும். தவறிச்சு எஸ் போட்டு தக்காளி எப்படியும் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளியாச்சு. என் கிட்ட வச்சிங்கன்னா இதான் நிலமை, ஆனால் ஃப்ளூக்கில் தான் அடிச்சு, அது வேற விஷயம். சரி டேங்க்ல போயிட்டு போர் அடிச்சிச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு வண்டியை பார்த்தீங்கன்னா வர வைக்கலாம். என்ன வண்டி வர வைக்கலாம்? சரி 20 20 நடி பண்ணாவது சொல்லிட்டு பார்ப்போம். ஐயா கார் வந்துருச்சு, இந்த கார் எப்படி இருக்கு தெரியல, இது ஏறி நம்ம ஏறி நம்ம அதே டிரைவிங் போடாத வேலைக்காவோ. ஓப்பன் த டோர், உள்ளே எப்படா இருக்கு, உள்ள மைலேஜ் எவ்வளோ தருது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இருங்க உள்ள பார்க்கலாம். ஓஹா நல்லா இருக்குங்க. இப்போ இதை கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா விதவிதமாக ஸ்டண்ட் வந்து ட்ரை பண்ண வேண்டியதா. ஓரம் போ ஓரம் போ, ருக்குமணி வண்டி வருது போடுறா நம்ம பாட்டை. இருக்கிறது ஒரு லைஃபு, அடிச்சு கச்சியஸ் போனதெல்லாம் போகத்தும் தேவை இல்லை தியஸ். நீங்கள் வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா இந்த மாதிரி கொடூரமான பாட்டெலாம் என் வாய்ஸில் கேட்க வேண்டியது இருக்கும். லைக் கொடுக்காதவங்க மறக்கஞ்சு லைக் பண்ண போட்டு பாருங்க. இம்மம்மம்மா ஸ்டண்ட் அடிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தா அது நமக்கே பார்த்தீங்கன்னா பின் விளைவுகள் ஆக்கி விட்டுச்சு. இந்த கார் சரியில்லைடா, நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வண்டிக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது பைக்கை தான் பார்த்தீங்கன்னா வரைக்க போகிறோம். காரில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர் அடிச்சிச்சு. அரை சீட் கூட 7000 சீக்கிரம் வந்துரு வந்துரு. வா வந்துருச்சிங்க. ஆனால் இந்த வண்டிக்கு மேலே இது வேறு சுருவி கிசி, இது வேறு நம்ம எப்படி தனியாக இறக்கிறது வேறு தெரில. மேலே ஏறி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏறா ஏறா டே மண்டப்பையில் ஏறி தோலடா, நாங்கள் ஏற மாட்டேன்றா அப்பா, ஏறிட்டாங்க பைக்கையே எடுத்துட்டாங்க. எப்பாடி ஒரு நாள் பைக் எடுத்துட்டோம். ஓ டபுள் சைலன்சரா, சூப்பராக இருக்கே. இப்போ இதை கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டை நம்ம வந்து ட்ரை பண்ண வேண்டியதா. ஏய் புயல் வேகத்தில் வந்துட்டு இருக்கேன், எவனோ குறுக்கிருக்க வந்துங்க அச்சு தூக்கிட்டு போகிறேன். அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு, அம்மா எப்படி வீலிங்கு தூக்குறது? வேணா வேணாம் வீலிங்கு தூக்கிட்டு நமக்கு வர பார்த்தீங்கன்னா கீழே இறக்க தெரியாது, அப்போ கீழே விட்டோம்னா ஒரே அசிங்கமாக போயிடும். இப்போ இதை கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேம்ப்ல எப்படியாவது மேலே அலைக்க ஒரு ஜம்பிங்கை போட்டுருணும். ஏய் என்னடா இது, நம்மளால ஜம்பே பண்ண முடியல, ஐயே கொஞ்சம் பழகணும் போல இருக்குது. இந்த பைக்கு சரியில்லை போங்கிட்டு. இப்போ நம்ம அடுத்து நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வர போய் இப்போ நான் வந்து கோஸ்ட் ரைட்டராக மாற போகிறோம்டா. வரவேடா கோஸ்ட் ரைட்டர் வந்தியே, கோஸ்ட் ரைட்டுக்கு சீட் கொடுன்னு சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 5 அச்சோனா கோஸ்ட் ரைட்டர் வண்டி வந்துடும். வா வண்டி வந்தோடனே பாருங்களேன், பக்கத்தில் லேமன் கனியை பார்த்தீங்கன்னா காலி பண்ணிருச்சு. இப்போ வாங்கினாடா இப்போ நான் கோஸ்ட் ரைட்டரா, ஏறா வண்டியில் போட்டாச்சு. இந்த ரேம்ப்ல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஸ்டண்ட்டை வந்து ட்ரை பண்ண போகிறோங்க. இந்த வண்டியாச்சும் போயிடும் சொல்லு நம்பிக்கை இருக்கு. போயிடு 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 போயிடு. ஓ போயிருச்சு. ஆனால் நான் எங்கே போகிறேன்? நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே. இந்த சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோக்கு நான் வாய்ஸ் ஓவர் பண்ண முடியும். அந்த பாட்டை தான் கேட்டு வந்தேன். செம்மாடி இது வேலைக்கு ஆகுது, ரைட்டு கோஸ்ட் ரைட்டர் வேலைக்கு ஆகல. அடுத்து பார்த்தீங்கன்னா
00015 போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து வர வச்சிடலாம். நமக்கு பிடிச்ச R15 இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏறிட்டு இந்த ஊரே பார்த்தீங்கன்னா ஒரு கலக்க கலக்க வேண்டியதான். உங்களோட ஃபேவரட்டான பைக் எது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செல்வி பண்ணுங்க. என்னடா இது ஏற முடியல, ஹேய் வாட்ஸ்அப் பண்ணி எவ்வளோ கண்ணு வச்சுட்டாங்க, ஏண்டா நானே இந்த கேம் இனி தான் ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றேன், இது உங்களுக்கு பிடிக்கல ஏடா கேம் காரங்க கூட பாருங்களேன். நமக்கு பிடிச்ச R15 பார்த்தீங்கன்னா ஏற உள்ள R15 இல்லைனா என்ன அடுத்து நான் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வரைச்சு பறக்காம பாடுறா போடுறா சீட் கூட 8000 ஆ வந்துருச்சுங்க வந்துருச்சுங்க. இப்போ இதில் ஏறி பார்த்தீங்கன்னா ஊரே நம்ம வந்து ஒரு கலக்க கலக்க போகிறோம், பறக்கணும் பறந்தே தீரணும். என்னாச்சி ஹேய் நான் பறக்க தான்டா சொன்னா R15 ஏறினேன், இப்போ ஹெலிகாப்டர் ஏறலாம் மட்டும் போயிலே. ஐயோ R15 நம்மளை தூக்கி அடிக்குதே, எம்மா பவுன்ஸ்லாம் இவ்வளோறானே இப்போ போயிட்டு இந்த ஹெலிகாப்டரில் ஏறி போக வேண்டியதா. ஏய் ஹெலிகாப்டரு நில்லு எங்கே போகிற, எங்கே என்னங்க நம்மளை போய் தனியாக பறந்து போகிறேன், ஏய் நில்லு நான் பறக்கணும். ஐயோ ஐயோ என்னங்க என்னங்க நடக்குதுங்க, ஐயோ ஐயோ போயிருச்சு. இப்போது இந்த R15 ஏறிப்போ எப்பா இப்போச்சு ஏற முடியுதா, ஆ ஏறிட்டேங்க. இந்த முன்னாடியே பண்ணியிருக்க கூடாதா, இது நியாயமா மனம் தாங்குமா, என்னங்க இப்படிலாம் குடும்பப்படுத்துறானுங்க. சரி ஆனதாச்சு, இப்போ வண்டியை பற்றிய நேரம் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே விடுவோம். எதுக்குன்னா நம்ம பறந்தே தீரனால ஏர்போர்ட்டுக்குள்ளே வண்டியை விட்டு இன்னொரு ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் பண்ணுவோம், அதாவது பறக்காமல் நிற்குமா தெரியல. சரி நம்பிக்கை அதானே எல்லாம், இந்த பைக் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நட்டனோட இடத்துல நின்றுவோம். இன்னும் இது வெயில் இன்னைக்கு இப்படி மண்டையை பழகுது, அட்டிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா மண்டையில இருந்து ஒரு வேர்வியாக ஊத்துது. அவனுக்கு இப்போ ஹெலிகாப்டர் கண்ணை மூடிக்கணும் பார்த்தீங்கன்னா சீட் கோட போட்டு ஸ்பேன் பண்ணுவோம், ஒன்றும் ஆவா சொல்லி நம்புவோம். அட்ரா ஹெலிகாப்டருக்கு காலை வந்துருச்சு வந்துருச்சு எப்போ நின்றுச்சுங்க. இப்போ இதில் ஏறி பார்த்தீங்கன்னா பறக்கிறோம் பறந்தே தீரணும். ஸ்டார்ட் பண்ணுறா ஹெலிகாப்டர், என்னது டோர் தனியாக கண்டு விழுது, ஓ கரெக்டாக தான் இருக்கா, ஒரு செகண்ட் டோர் தனியாக வந்த மாதிரி இருந்ததுங்க. பறந்துரு 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 பறந்துரு, ஏய் அந்த பக்கம் அப்புறம் டோர் திறந்துருந்தா திறக்கவே இல்லையே. சரி எதோ ஒன்று, எஸ் பறந்துட்டோம் பறந்துட்டோம், வெற்றி வெற்றி, விடுதலை விடுதலை விடுதலை. ஐயோ மோத போது மேலே 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 மேலே, இன்னும் கொஞ்சம் 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 கொஞ்சம், எப்போ என்னங்கடா இது ஹெலிகாப்டர் ஓட்டுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இருங்க உள்ள ஸ்டியரிங் போட்டேய் என்னடா ஸ்டியரிங் வீல கூட்டிருக்கீங்க, ஹெலிகாப்டரும் லிவர் தாண்டா இருக்கணும். ஐயோ ஐயோ இப்போ எப்படி இது லேண்ட் பண்ணுறது, ஏங்க ஸ்டியரிங் வீல வச்சிருக்காங்க லிவர் இருக்க வேண்டிய இடத்துல, மனுஷங்கடா நீங்களா, அடா பாவீங்களா. இப்போ இது வேறு இங்கேயாவது மோதாமல் கீதாமல் பார்த்து மெதுவாக்கி லேண்டிங் போட்டு லேண்டிங் போட்டு நம்ம குச்சிடுவோம். எப்பா இமே வாழ்க்கையிலேயே ஹெலிகாப்டரில் பறக்க மாட்டேன்டா, பறக்கணும் ஆசைப்படாத ஒரு குற்றமாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. சரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவங்க 50-50 பார்த்தீங்கன்னா கால் அடிப்போம், கால் வச்சா தலைவர் டைனோசர் வந்துடுவான். டைனோசர் ஏறி பார்த்திச்சு, டைனோசர் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா டைனோசர் சவாரி பண்ணுவோம். நிறைய பேர் ஒன்றும் வீடியோ லைக் கொடுக்காம பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா பார்த்தீங்கன்னா வாயில் லைட்டர் ரோலிங் ஆகுது. வீடியோ லைக் கொடுக்காதுக்கு மறக்கஞ்சு லைக் மட்டும் போட்டு பாருங்க, அப்படி இல்லைன்னா நான் மறுபடியும் எனக்கு கொடூரமான பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். அந்த பாட்டு பற்றி உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக கூட இருக்கலாம், அதை பற்றி கேவலமாக பண்ணா உங்களுக்கு மனசு வருத்தப்படலாம். எல்லாம் தேவையாக லைக் போடாதவங்க மறக்கஞ்சு லைக் மட்டும் போட்டு பாருங்க. இப்போ கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக்கை வரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். 4-9 அடிச்சப்போ நம்ம தலை வந்து வந்துருவான். எப்பா பாப்பா தான் வாய்ஸ் ஓவர் பண்ண போது தாங்க இங்கே வந்து டப்பா 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 இந்த வண்டி ஓட்டு போனால் அதை அந்த சவுண்டு கேட்டதான் பார்த்தீங்கன்னா சரி நம்மள கேமில் ஓட்டோமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வர வச்சேன். ஸோ இந்த வீடியோ அழகாக சொல்ல பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் தட்டிட்டுருங்க. இந்த மாதிரி வேறு என்ன கேம்ஸ் நம்ம சேனலில் போகலாம் சொல்லிட்டு மறக்காமல் சொல்லி பண்ணுங்க. நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடுறேன், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் ஐக்கனு பில் ஐக்கன் இருக்கும் அதை மட்டும் பார்த்து மறக்காமல் ஆள் தட்டி விட்டுருங்க. டேக் கேர், வரட்டா.